ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஜூன் 19 ஆன இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபாதர்ஸ்னாவே சூப்பர் ஹீரோஸ் தாங்க. அவங்க ஃபேமிலியை ஃபிசிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ஹெல்த்தியாக பார்த்துக்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா யாரும் ஜூனோட 3rd சண்டேயில் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த ஃபாதர்ஸ் டே அமெரிக்காவில் சொனாரான ஒரு லேடியால் நிறுவப்பட்டிருக்கு. இவங்க வாஷிங்டனில் ஸ்போக்கேன் சிட்டியில் இருந்திருக்காங்க. சொனாராவோட அம்மா அவங்க 6th சைல்டுக்கு பர்த் கொடுக்கும்போது இறந்துட்டாங்க. அப்புறம் சொன்னோரா தான் அவங்க அப்பாவோட ஹெல்ப்போடு அவங்க யங்கர் பிரதர்ஸை வளர்த்துருக்காங்க. அந்த டைமில் மதர்ஸ் டேவை பற்றி ஒரு சர்ச்சில் கேட்டப்போ அப்பாக்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும்னு இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்போக்கேன் சிட்டியோட மினிஸ்ட்ரியல் அலையன்ஸ்க்கு போய் வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்கிற ஃபாதர்ஸை கௌரவிக்கிற மாதிரி சொனாராவோட அப்பா ஸ்மார்ட்டோட பர்த்டே ஆன June 5 ஃபாதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணும்னு கேட்டிருக்காங்க. அப்பா அதை நிறையா பேர் எதிர்த்திருந்தாலும் அப்புறம் லேட்டராக 1966 அமெரிக்கன் பிரசிடென்ட் 3rd Sunday of June ஃபாதர்ஸ் டேவாக அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து பசங்க நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற எல்லா அப்பாக்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாதர்ஸ் டே அப்போது உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.